Dignitaries on the dais, press and media, good morning to all of you. So for a better understanding, I will start talking in Tamil. We have a good reach in the media. So in India, 1.3 billion, 130 people could be makkal thogai ache. Yella perikme velai vai pondu ecosystem வந்து டெவலப் ஆகுது. இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்க்கும் ஸ்டார்ட் அப்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆண்டர்பிரினர்ஷிப்னா வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய ரொம்ப காலமாக பண்ணுறாங்க, ஒரு மளிகை கடை வைக்கிறாங்கன்னா அது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். வேற ஸ்டார்ட் அப்புங்கிறது வந்து ஒரு இன்னோவேஷன், ஒரு புதுமைத்தனம் இருக்கணும் அதில். இப்போ ஒரு இ காமர்ஸில் ஃப்ரூட் பேஸ்கெட்னு ஒருத்தர் பண்ணுறாருன்னா அந்த மளிகை கடைக்கு பதிலாக அது வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்தியா வந்து ஏன் வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து அட்ராக்ஷன் அதிகமாகிடுச்சுன்னா, இந்தியா வந்து டாப் த்ரீல இருக்குது, மூன்றாம் இடத்துல இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு சைனா, அப்புறம் யூஎஸ்ஏ, அப்புறம் இந்தியா வந்துருச்சு. இது எப்படி இந்த மூணாவது இடத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னால், யூனிகான்ஸ்னு சொல்கிறாங்க. யூனிகான்ஸ்னால் என்னென்னா, ஒரு ஸ்டார்ட் அப்பு ஆரம்பித்து ஒரு 6-8 வருஷத்தில், ஒரு 10 வருஷத்துக்குள்ளே $1 பில்லியன் ரீச் பண்ணிட்டாச்சுன்னா, அவங்களோட சேல்ஸ் சொன்னால் ஒரு ஒன் பில்லியன் டாலர்னால் 7500 கோடி ரீச் ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து யூனிகான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி யூனிகான்ஸ் வந்து இந்தியாவில் 61 யூனிகான்ஸ் இன்றைய தேதியில் இருக்குது. யூஎஸ்ஏயில் வந்து ஒரு 220, சைனா வந்து 225, யூஎஸ்ஏ ஒரு 200 கிட்ட இருக்குது, இந்தியாவில் வந்து ஒரு 61 யூனிகான். ஸோ இப்போ இந்தியா வந்து மக்கத்தொகை மட்டும் இல்லை, யூனிகான்லேயும் வந்து மூன்றாம் இடத்துல இருக்குது. அதனால் இந்தியாவில் வந்து அதிகமாக ஸ்டார்ட் அப்பு யூனிவர்சிட்டி ஃபோக்கஸ் பண்ணணுன்னு இந்தியா நினச்சி ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி மக்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஸ்டார்ட் அப்பில் எல்லாத்துக்கும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதில் வந்து இது வரைக்கும் இன்றைய தேதியில் இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணது ஒரு 50,000 ஸ்டார்ட் அப் இருக்குது. ஸோ இது வந்து ஓவராலாக நடந்திருக்கக்கூடிய விஷயம் எக்ஸ்டர்னலாக. இப்போ இந்த ஸ்டார்ட் அப்புக்கு, இப்போ இந்த ஆண்டர்பிரினர் சொல்கிறோம்ல, இந்த தொழில் முனைவர், இவங்க வந்து கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார், ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வரவங்க. இந்த ஐடியா எடுத்துகிட்டு வரவங்க வந்து பொதுவாக டெக்னாலஜி ஆளாக இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி சார், இதை வந்து நான் பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு எம்பிஏவோ இல்லை, இந்த இப்போ இந்த எம்பிஏங்கிறது பேருக்கு தான் எம்பிஏ சார், டிகிரி. அதர்வைஸ் இதில் உள்ள கோர்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை எப்படி உருவாக்கணும், அவர் எப்படி பிஸ்னஸ் பிளான் பண்ணோம், அவர் எப்படி ஃபினான்ஷியல் மாடலிங் பண்ணோம், அவர் அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து மார்க்கெட்டுக்கு கோ டு மார்க்கெட் கொண்டு போனோம், இதை பற்றி தான் முழுக்க முழுக்க சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த கிரசன்ட் இனோவேஷன் இன்குபேஷன் கவுன்சிலுங்கிறது கிரசன்ட் யூனிவர்சிட்டியோட ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் விங்கு. கிரசன்ட் யூனிவர்சிட்டி 38 வருஷமாக இருக்குது. இப்போ இந்த இன்குபேஷன் சென்டர் ஆரம்பித்து 3 வருஷம் தான் ஆகுது. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தொழில் முனைவர்களை உருவாக்குறோம். இதில் 75 தொழில் நிறுவனங்கள் ஆல்ரெடி இருக்குது. 75 ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் ஆல்ரெடி சப்போர்ட்டட். கவர்மெண்ட் எங்களுக்கு ஃபண்ட் பண்ணுது. இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஒரு 2 கோடி கொடுத்துருக்காங்க நிதியுதவி. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, அவங்க வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமாக அவங்க ஒரு 5 கோடி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 7 கோடி பணம் ஃபண்டு வாங்கி இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புக்கு ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் இந்த எம்பிஏ டிகிரி, இந்த எம்பிஏவே அப்ரூவ் பண்ணுறாங்க ஏஐசிடியில். ஸோ ஏஐசிடியில் வந்து இது வரைக்கும் 21 காலேஜுக்கு தான் இந்தியா முழுக்க இந்த எம்பிஏவே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எதை வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு செலெக்ஷன் கமிட்டி வச்சு இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர் வச்சுருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மட்டும்தான் இந்த கோர்ஸை ரன் பண்ண முடியுன்றாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எம்பிஏ வந்து யாருக்குன்னா, இந்த மாதிரி வரக்கூடிய ஸ்டார்ட் அப்காண்டி சொல்லிக் கொடுக்குற இதுதான் இந்த எம்பிஏ. ஸோ அது வந்து நமக்கு வந்து கிடைச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆனால் தான் நாங்கள் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வச்சு இதை வந்து மோர் ஆர் லெஸ் வி ஆர் செலிப்ரேட்டிங் அண்ட் தென் லான்ச்சிங் திஸ் கோர்ஸ். ஸோ இப்போ இந்த எம்பிஏ என்ன பண்ண போகுது அப்படின்னா, அந்த டெக்னாலஜி ஐடியா உள்ளே கொண்டு வர அந்த அவங்க அன்ஆர்கனைஸ்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆர்கனைஸ்டாக எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து அவங்கள அங்கேயே கம்பெனி ஆரம்பிக்க வச்சு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி, இட் இஸ் அ மோர் அ ப்ராக்டிக்கல் லேர்னிங், ப்ராக்டிஸ் லேர்னிங். இப்போ இந்த இதில் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தியரி கோர்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ஒரு ஃபினான்ஷியல் மாடலிங்னா அவர் போய் அவரோட கம்பெனிக்கு போய் ஃபினான்ஷியல் மாடலிங் பண்ணோம், அது மாதிரி மோர் அண்ட் மோர் ப்ராக்டிக்கலாக உள்ள கோர்ஸு. ஸோ இப்போ வந்து இது வந்து எந்த அளவுக்குன்னா, இது வந்து நம்ம இந்த கோர்ஸில் படித்து வரக்கூடியவங்க வந்து நாளைக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை கிரியேட் பண்ண போகிறாங்க. இது நாட்டுக்கே இது வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய கோர்ஸு.
அதை வந்து நாங்கள் பண்ணுறோம். எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் அதுக்கு வந்து முழுதுணையாக ஒத்துழைமை கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது. இதுக்கு முழு காரணம் வந்து எங்களோட மேனேஜ்மெண்ட்டில் எல்லா பேருமே வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வந்தனால அவங்களுக்கு இதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு, ப்ளஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எல்லாத்துக்கும் பிளேஸ்மெண்ட் கொடுக்க முடியாது. இப்போ எங்கள் வைஸ் சான்சலர் வந்து என்ன சொல்கிறாங்க, ரிசால் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே வேலை வாங்கி கொடுக்க முடியாது. அதனால் இங்கேருந்தே டெவலப் பண்ணும். இப்போ இந்த ஸ்டார்ட் அப்பில் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ் ஆகிறாங்க. இதில் ஒருத்தர் வந்து தனியாக அவர் வந்து ஒரு முதலாளி ஆகிறது மட்டும் இல்லை, அவர் இன்னும் நிறைய பேருக்கு தொழில் வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுதான் இது முக்கியம். அதனால் இதை வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து இதை வந்து மீடியா எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் 5 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம ஒன்று சென்னையில் இருக்கிறோம். அதனால் இது வந்து இந்த தொழில் புதுசாக தொழில் தொடங்குறவங்க, ஏற்கனவே ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, அப்புறம் வந்து எனக்கு வந்து தொழில் ஆரம்பம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு உகந்ததான கோர்ஸு. இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. வித் திஸ் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஐ தேங்க்யூ, ஐ வெல்கம் யூ ஆல். தேங்க்யூ. Thank you, Parvez sir. Next, I request our VC sir to come and introduce. So he will be explaining more in the perspective of academic friend how this can academic can be converted to a startup, how the academic later on will be coming into a business. Sir, may I welcome you?